பாகுபலி தோசை, பாகுபலி தோசை தான் பீஸ் உள்ள போதா, நல்லா ஸ்மூத்தாக உள்ள போகுது. இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் இந்த கிரேவி வந்து நல்லா, தோசை வந்து நல்லா ஊறியிருக்கு. வந்து பீஸோட கிரேவி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி, இங்கே பாருங்கள் சிக்கனுடைய லெக்கு வெறி எலும்பு மட்டும் இருக்குது, பீஸ் ஃபுல்லாக அப்படியே பிச்சு போட்டாங்க. மீட்டும் பாருங்க, பாருங்கள் மசாலா வந்து நல்லா ஊறுகிற பாருங்கண்ணா. ஏ காய்ஸ், சேனல் ஸ்பைசி பிக் பைட்ஸ். ஸோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ரீகல் தான் வந்திருக்கோம். ஹோட்டல் ரீகல் எங்கே பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் செஞ்சு பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டாவும் பாகுபலி தோசை சேல்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோ கொள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாகுபலி தோசை வந்து மோஸ்ட்லி சென்னையிலாம் இருக்கும். ஸோ திண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க லான்ச் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறேன். ஸோ போயிட்டு எப்படி ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஹோட்டலில் வந்து ஒரு 9 ஐட்டம்னா 4, 8 மொத்தம் 9 ஐட்டம் ஆர்டர் பண்ணிங்க. கலக்கி சொல்லியிருக்கேன், கலக்கி வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாகுபலி தோசை ட்ரை பண்ணிடலாம். தென்னியத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் கிடைக்கும் இந்த ஹோட்டலாம் பாகுபலி தோசை. இப்போ தோசை பார்த்தீங்கன்னா கல் தோசை போட்டுறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா இந்த பீஸு பிச்சை போட்டு கிரேவி ஆட் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட்டு சும்மா அப்படி திருப்பி தராங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாகுபலி தோசை அப்படியே பாருங்க, மூணு மூணு வச்சுக்கோங்கண்ணா. கைஸ் பாருங்க, கைஸ் பக்கத்தில் பீஸ் வந்து நான் பொடி பொடியாக இருக்கு, ஆனால் கிரேவி இருக்கு. நம்ம அப்படியே எடுத்து பீஸோட ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் செம்ம டெம்டிங், அதில் ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போயிட்டு பாகுபலி தோசை, பாகுபலி தோசை தான் அவங்க அதில் ஆட் பண்ணுற கிரேவி வந்து புளிப்பாகுது, காரமாகுது. பீஸ் உள்ள போதா, நல்லா ஸ்மூத்தாக உள்ள போகுது. ஃபஸ்ட்டு ட்ரை பாகுபலி தோசை, ஃபஸ்ட்டு ட்ரைங்க செம்மையுது. இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 50 தான். நான் சென்னையில் ட்ரை பண்ணும்போது 70-80 போட்டாங்க. இங்கே திண்டியத்தில் பார்த்தீங்கன்னா 50 போடுறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக தோசை ட்ரை பண்ணால் இதை ட்ரை பண்ணலாம். ஜூஸ் வந்து ரொம்ப சக்குமே இல்லை, ஜூஸாக தான் இருக்குது பீஸ் தான். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் கைஸ்? வந்து பாகுபலி தோசை கூட இவங்க ஒரு சிக்கன் கிரேவி தராங்க, அது நார்மல் பரோட்டாவுக்கு தராங்கன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். லைட்டாக ஆட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், இங்கே மட்டும் இந்த கிரேவி வந்து நல்லா, தோசை வந்து நல்லா ஊறியிருக்கு. வந்து பீஸோட கிரேவி எடுத்து நல்லா மேஷ் பண்ணி ஒரு மீடியம் போயிட்டு போயிடலாம். லுக் அட் திஸ், சும்மா செம ஜூஸியாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணலாம். பாகுபலி தோசை சாப்பிடும்போது காரம் கம்மியாக தெரிஞ்சுது லைட்டாக. இந்த கிரேவி கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப காரம் தெரியுது, காரமான கிரேவி. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் வந்து ஃப்ரை தராங்க. மாஸ்டர் பார்த்தீங்கன்னா சும்மா பொடி மாஸ் மாரி போட்டு அடிச்சு தர்றாரு. கேஸ் கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள் கைஸ். இந்த ஆனியனும் மேக்கிங் ஸ்டார்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கலாம். ஆனியனு கருவேப்பிலை தக்காளி வந்து போட்டு அப்படியே தராங்க. இங்கே பாருங்கள்,
சிக்கனுடைய லெக்கு வெறும் எலும்பு மட்டும் தான் இருக்குது. பீஸ் ஃபுல்லாக அப்படியே பிச்சு போட்டாங்க, பிச்சு போட்டால் தான் ஆம் பாருங்க. பீஸு பஞ்சு பஞ்சாக வந்திருக்கா, செம்ம ஜூஸாக வணங்குறேன். ஸோ ஒரு பீஸ் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் மசாலோடு எடுத்து சாப்பிடணுமா? எனக்கு மட்டும் உப்பு லைட்டாக கம்மியாக தெரியுது, ஆனால் காரம் வந்து மீடியமாக காரம், குழந்தைங்க சாப்பிடலாம். இப்போ ஜூஸான ஜூஸ் ஆகுது, ஒரு டேங்காக ஆகுது. ம், மஸ்ட்டு ட்ரை காய்ச்சி. ஃபஸ்ட்டு கொத்து விட்ட போயிடலாம், ஆனால் சூடு ஆகிட்டோம், சூடு ஆகிட்டோம் நல்லாக்காது. சார் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பரோட்டா, முட்டை, கிரேவி எல்லாத்தையும் போட்டுறாங்க. அப்படியே லைட்டாக எடுத்துலாம், ஒரே ஒரு பைட் போயிடலாம். கொத்து வரட்டா ஓகே. இப்போ நார்மல் பரோட்டா இருக்குது, சைஸை பாருங்கள், ரவுண்டாகவும் இருக்குது. மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா, ஷேப்பே செம்மா இருக்கு பார்த்தீங்கன்னா. இது வந்து கிரேவி வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா? கிரேவி வேணாம், நம்ம வந்து காடை ஃப்ரை கொடுத்துருக்காங்க, அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மதுரை ஃபேமஸ் பன் பரோட்டா வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது, நிறைய நிறைய லேயரும் இருக்குது. இது அப்படியே எடுத்து காடை காடை ஃப்ரை போட, பீஸோட கிரேவி எடுத்து மிக்ஸ் பண்ணி பீஸ் கட்டி போடுது. இதுவும் இருக்குங்க பீஸு, நல்லா கிரேவி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். செம்ம பாருங்க, செம்மையாக இருக்குது பார்த்தே. சிக்கன் ஃப்ரை விட காடை ஃப்ரை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மசாலா கம்பேர் பண்ணும்போது ஐ லவ் திஸ். வேற மாதிரியா பீஸ் மட்டும் ட்ரை பண்ணுமா? பீஸு பாருங்க, ஒரு காடை வந்து ஃபுல்லாக அப்படி கட் பண்ணி கட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணி ஃப்ரை பண்ணுறாங்க. அப்படியே பீஸ் ஒரு மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துலாம். மஸ்ட் ட்ரை பாகுபலி தோசை, காடை ஃப்ரை இன்னும் நல்லா இருக்கு. பகல பார்த்தீங்கன்னா கன் சிக்கன், அதாவது தந்தூரி கன் சிக்கன் தராங்க. ரெண்டுமே ஷூட்டும் பண்ணலாம், சுட்டு சுட்டு சுட்டு. இங்கே பாருங்க ஐஸ், அந்த மசாலா வந்து நல்லா மேரேட் பண்ணியிருந்தீங்க, செம கலப்பெல்லாம் எல்லாம் ரெட் கலர்ல சாப்பிட பார்க்கலாமா? எந்த பக்கம் அடிக்கலாம்? நல்லா புளிப்பாகுது. மீட்டும் பாருங்க, பக்கத்தில் மசாலா வந்து நல்லா ஊற பாருங்க கலர் தெரியுது உங்களுக்கு. இந்த ரெட்டு அப்படியே ஆரஞ்சு எல்லோ அப்படி ஒயிட்டு கைஸ், மைனஸோட ட்ரை பண்ணலாம் பாருங்க கைஸ். ஓ மை காட், செம்மது இல்லை? சாப்பிடலாமா? மைனஸ் வந்து மைனஸ் ஓகே. இப்போ க்ரீன் சட்னி ட்ரை பண்ணுவோம், லைட்டாக டிப் பண்ணுவோம். மைனஸ் விட க்ரீன் சட்னி நல்லா இருக்குது. சூப்பர் கைஸ், பன் பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு பன் பரோட்டா போட்டு சிக்கன் கேட்குறேன். வெஜ்ஜும் இருக்குது, நீங்கள் வெஜ்ஜு ட்ரை பண்ணுங்கள். நான் வெஜ் வெஜ்ஜெலாம் ட்ரை பண்ண மாட்டேன், என்னை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம நான்வெஜ் ட்ரை பண்ணலாம், இப்படி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். சின்ன பீஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். பன் பரோட்டாவும் கிரேவியும் ஆனியன் வெங்காயம் போடாமல் ஒரு கிரேவி,
அது பரோட்டா சால்னா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது, டிஃப்ரெண்ட்டாக ஒரு சால்னா ட்ரை பண்ணால் இப்போ ட்ரை பண்ணலாம். ஆனால் கலக்கி இருக்கு இங்கே, கலக்கி ட்ரை பண்ணலாமா? கலக்கி நம்ம லைட்டாக ட்ரை பண்ணுவோம். குழம்பு கலக்கி சாப்பிடலாம். முட்டையுடைய ஃப்ளேவரும் குழம்புடைய ஃப்ளேவரும் அப்படியே மிக்ஸ் ஆனமே பிடிக்கும். அதேமாரி இருக்குது. சிக்கன் நூடுல்ஸ் போயிடலாம். ஆனால் ரெண்டு ரெண்டு ஐட்டாக இருக்குது, அது மாதிரி ட்ரை பண்ணலாம். சிக்கன் நூடுல்ஸு, சிக்கன் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக போடுற மாரி இந்த சிக்கன் சிக்ஸ்டி போடுவாங்களே அதேமாதிரி போடுறாங்க. அப்புறம் வந்து கேப்சிகம், ஆனியன், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறாங்க. நம்ம லைட்டாக மட்டும் ட்ரை பண்ணிடலாம், லைட்டாக எடுத்துக்கலாம். ரொம்ப லென்த்தாக இருக்கும், ரொம்ப லென்த்தில் வச்சு சாப்பிடலாம். முன்னூறு பேடி பழம் செம்மது. இந்த பரோட்டா கூட சிக்கன் ஃப்ரை இருக்குது, அட்ரை பண்ணி வைப்போம். பீஸ் எடுத்து மசாலாவை டிப் பண்ணி நம்ம அம்பரை ரொட்டேட் பண்ண முடியுங்களா, அதேமாதிரி ரொட்டேட் பண்ணலாம். அப்படியே மேஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். பரோட்டா கூட ஃப்ரைட் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இங்கே வந்து பரோட்டா கூட கிரேவி ட்ரை பண்ணும்போது அவர் செட் ஆகலை எனக்கு. நல்லா ஃப்ரை இருக்குது, காடை ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, அது கூட சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. லாஸ்ட்டு ஒன்று ட்ரை பண்ண போகிறோம், சிக்கன் ரைஸ். அதில் என்ன ஸ்பேஸ் பண்ணலாமா? அப்புறம் பீஸோட எடுத்து ஒரு மூணு பீஸ் எடுத்துலாம். கேப்சிக்கமான ரைஸ் வச்சு ட்ரை பண்ண போகலாம். நல்லா இருக்கு. சோயா சாஸு, கேப்சிகம் ஃப்ளேவர் வந்து ரொம்ப தெரியுது, நல்லா இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிக்கன் ரைஸ் வந்து, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எல்லாத்தையும் சாப்பிட்டு நான் ஆர்டர் சந்திக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நினைக்கிறேன் காய்ஸ். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா பாகுபலி தோசையும், ஏன்னா பரோட்டாக்கு வந்து பன் பரோட்டாக்கு வந்து காடை ஃப்ரையோ சிக்கன் ஃப்ரை ட்ரை பண்ணேன், ஃபஸ்ட்டு கழிச்சுக்குவேன். ரொம்ப நல்லா இருந்தது. நீ வந்தீங்கன்னா பன் பரோட்டா கூட ஃப்ரை கிரேவி வாங்க, கிரேவி நான் பிடிக்கல. பன் பரோட்டா கூட காடை ஃப்ரையோ சிக்கன் ஃப்ரையோ ட்ரை பண்ணுங்க சும்மா, அப்படி இருந்தது பங்கமாக இருந்தது. ஆனால் பாகுபலி தோசை மஸ்ட் ட்ரை காய்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ புதுசாக மட்டும் லைக் பண்ணுங்க, புரியல மட்டும் லைக் பண்ணுங்க. சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆளுக்கு தெரியுன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டீஸ் நான் வந்துடும். ஸோ கைஸ், டாடா பாபாய், ஸ்பைசி பிக் பைட்ஸ்.